சுப்ரமணியபுரம் அப்படிங்கிற ஒரே படத்தில் ஒரு டைரக்டராகவும் ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் எங்கேயோ போயிட்டார் நம்ம சசிகுமார். அந்த படத்துக்கு அப்புறம் சமுத்திரகலின் டைரக்ஷனில் அவர் நடித்த நாடோடிகள் படமும் கமர்ஷியலாக வேறு லெவலுக்கு ஹிட்டாச்சு. அதே மாதிரி சுந்தரபாண்டியன் ஒரு படம் நடித்தார், அந்த படமும் பட்டி தொட்டில் ஹிட்டாகி மெகா ஹிட்டாச்சு. இதனாலேயே ஒரு நம்பர் ஒன் ஹீரோ அந்த வரிசையில் வந்து நம்ம சசிகுமார் வந்துட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டமாக அவரோட குருநாதரான பாலாவோட தாரத்தப்பட்ட படத்தை இவரே தயாரித்தார், அதில் ஹீரோவும் நடித்தார். அந்த படத்தோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இதனால் பயங்கர கடனாளியாகி அவரோட மச்சானே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ தான் அவர் கிட்டத்தட்ட நிறையா படங்களை கமிட் பண்ணி கடனை ஓரளவு அடைச்சிட்டாரு. இப்போ தான் ஓரளவு அவர் ஃப்ரீயாக இருக்கார். இந்த நேரத்தில் தான் இன்னொரு மிகப்பெரிய கண்டத்திலும் தப்பிச்சிருக்காரு. என்ன மேட்டர்னா, எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் அவர் தான் தயாரிச்சிருக்காரு. பொன்ராம் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணுன்னு ஒத்த கால் நின்னாங்க. ஆனால் அந்த கொரோனா 2வது அலை தாக்கமும் தியேட்டர்ஸ் போதிய அளவு கிடைக்காத காரணத்தாலும் இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் படத்தை பார்த்தவங்க எல்லாம் நொந்து போய் கதறாத குறை தான், அப்படி ஒரு மோசமான படம் அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த எம்ஜிஆர் மகன் பெற்றிருக்கு. நல்ல வேளை இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தா தாரத்தப்பட்டைக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே தான் எம்ஜிஆர் மகனுக்கும் ஆயிருக்கும். சசிகுமார் இன்னொரு மிகப்பெரிய கண்டத்தில் மாட்டியிருப்பார். நல்ல வேளையாக தப்பிச்சிட்டாரு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூட சுவையான தமிழ் சினிமா செய்திருக்கு. தமிழ் டிஜிட்டல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.